ராம் ராம்ண்ணா, பெரியவா சொல்லணும், ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். நான் இப்போ வர வர எஸ்எம்எஸ்லேயும் மெசேஜஸ்லேயுமே கூட டேட்டு மந்த்து சொல்கிறது பழக்கமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இப்போ ஆணி 1/15 ஜூன் சாட்டர்டே 2024. எனக்கு வந்து ஒரு வியாழக்கிழமைக்கு மத்தியானம் 1:45-2 மணிக்கு ஆக்சுவலாக சொல்லணுன்னா, நான் ஏதோ ஒரு ஃபோன் காலில் கொஞ்சம் ஆத்து சமாச்சாரம் எல்லாம் பேசின்னு இருந்தேன் என் தம்பி ஒய்ஃப் கூட. ஸோ திடீர்னு ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்தது. அவர் யாருன்னு தெரியாது. சரி, ஃபஸ்ட்டு அவர் ஏதாவது காமன் குரூப்பில் இருக்காரான்னு பார்த்தா ஒரு வேளச்சேரியில் ஒரு சாஸ்திரிகள் குரூப்பில் இருக்கார். சரி, அந்த ஒரு ரீசன்னால அவர் ஹலோ பெரியவா ஃபோட்டோ போட்டோன்னே நான் ஹலோ அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நாங்கள் எங்கள் காலத்தில் பெரியவா இந்த பூஜை பண்ணியிருக்கா அது இதுன்னு சொன்னார். நான் ஓகே, நான் உங்கள் வாய்ஸ் சரியாக கேட்கல, நான் ஃபோன் அப்புறமா பேசுகிறேன். அப்படியே வேலை நிஜமாக சத்தியமாக அன்றைக்கி பெரியவா காப்பாற்றிருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் தெரியல எனக்கு அது உண்மையாக தப்பொய்யான்ட்டு. பட் நீங்கள் சொன்ன இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ரயில்வேயில் வேலை பார்க்குறேன், நான் வந்து டெல்லி சங்கர மடத்துலேருந்து ஒருத்தர் கொடுத்தாரு, அது வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சார், எதேச்சியாக பார்த்தா உங்கள் ஃபோட்டோ அது இதுன்னெலாம் சொல்லி பெரியவா இந்த ஃபோட்டோவை அனுப்ப சொன்னார். மை டியூட்டி ஓவர். அந்த மெசேஜஸுடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் ஆற்றுல அனுப்பிச்சிருந்தேன். இந்த மாதிரி எங்கள் ஆற்று குரூப்புக்குள்ளே அது வந்து இன்ஃபேக்ட் எங்கள் சித்தி கூட சொன்னால், உனக்கு இப்போ என்ன டியூவோ அதை பெரியவா அனுப்பிச்சிருக்கலாம், அவர் ஃபோட்டோவை நான் ஆற்று ஃபுல்லாக நீ வச்சுட்டுருக்கேன், அது பெரியவா அவர் வந்து உனக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருந்துருந்தா கூட சந்தோஷப்பட்டுருப்பேன்டாக்கண்ணு அப்படின்னா. சரி, நான் சொன்னேன் எது கொடுக்கணுன்ற போது கொடுக்க போகிறா. அவர் என்ன பண்ணார், ராத்திரி 9 மணிக்கு திருப்பி கூப்பிட்டார். 9 மணிக்கு கூப்பிட்டுட்டு நான் இப்போ மீட்டிங்கில் இருந்தேன். அவராக எல்லாம் என்னமோ திடீர் திடீர்னு இப்போ 4-5 வீடியோ எதுவும் அனுப்பிச்சாரு, அம்பாள் ஃபோட்டோ ஒன்று அது இதுன்னு. இப்போ பார்த்தா அந்த சாட் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டார். ஸோ இட் சீம்ஸ் டு பி ஃபேக்கு. ஸோ நான் திருப்பி கூப்பிடலை. மீட்டிங் முடிஞ்சு 10 மணிக்கு மேலே ஆகிடுது. அதுக்குள்ளேயே அவரே எல்லா ஃபோட்டோஸும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சது, அவரே எல்லா ஃபோட்டோஸையும் வந்து நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டடு அது இதுன்னு எதையோ சொல்லி அவரே ஐ எம் பிளாக்கிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரே பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டார். ஸோ ஐ திங்க் இதுவும் ஸ்ரீராமண்ணா சொன்ன மாதிரி வேறு வேறு நம்பர்லேருந்து பர்சனலாகவும் வரலாம் காமன் குரூப்லேருந்து. ஸோ இனிமேல் குரூப்பில் சேர்க்கும் போதே கூட பர்சனலாக தெரிஞ்சவாளை சேர்க்கிறது, அட்லீஸ்ட் தெரிஞ்சவாளுக்கு தெரிஞ்சவாளாக இருந்து நம்பகத்தன்மையாக இருக்கிறவாளை சேர்த்துக்கிறது ஒரு உபயோகமான ஒரு, அதாவது சேஃபாக இருக்கலாம் மற்றவா அப்படிங்கிறது இதுவாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ நம்ம இதில் புருஷா இருப்பா, பொம்னாட்டி இருப்பா, இந்த நம்பரில் வந்து பெண் குழந்தைகள் இருப்பா, இந்த நம்பரில் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் லிங்க் பண்ணியிருப்பா. நம்ம எல்லாத்துக்குமே ஜாக்கிரதையாக இருக்கணும் டேட்டா ப்ரைவசி அந்த கான்செப்டில். ஸோ அதனால் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன். பெரியவா சரணம், ராம் ராம், நமஸ்காரம்ண்ணா.